இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லுகின்றான், எவர் அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டுப்படுகின்றாரோ அவர்தான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராக ஆவார். ரசூலுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹுக்கு கட்டுப்பட முடியாது, கட்டுப்பட்டவராக ஆக முடியாது. எவ்வளவு தெளிவான வசனம் குர்ஆன்ல தான் இருக்கு. குர்ஆன் போதுன்னு சொல்ற அதை நம்புறதில்லை, அதுக்கு வேற கருத்துக்கள் சொல்றான், வேற கருத்துக்கள் சொல்றான். இங்க நிறைய அல்லாஹ்வின் மௌலானா சொன்னாங்க, மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலேயே ஒருத்தன் தன்ன நபின்னு சொல்லிட்டு இருந்தான், முசைலவன் அஸ்வதுல் அனசி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். துலைஹா என்று ஒருத்தன் நபின்னு சொன்னானா, அந்த ஆள் பின்னால் தௌபா செஞ்சு மாறிட்டார் அப்படின்னு சொல்லி சரித்திரத்தில் வருகின்றது. ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில், அப்பாசியா ஹலீஃபாக்களுடைய ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் ஒருத்தன் வந்தான். லா நபிய பாதி லா நபிய பாதின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க, எனக்கு பின்னால் நபி இல்லை நபி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வாசிக்க கூடாது இந்த ஹதீஸ. லா நபியுன் பாதி அப்படின்னு சொல்லணும், அதாவது அவன் சொன்னால் இருக்கான் பாருங்க, அவன் என்னுடைய பேர் லா, அவன் சொன்னான் என்னுடைய பேர் லா. லா நபியுன் லா என்ற நான் நபியுன் பாதி, எனக்கு பின்னால் நபியாக வருவார் என்று ரசூல்லா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னான். எப்படியா இருக்கும் லா என்ற ஒருவன் எனக்கு பின்னால் நபியாக வருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவனை பிடிச்சி தூக்கில போட்டாங்க அந்த நபிய, ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் நடந்தது. தெரியுது மாதிரி நிறைய இன்னொரு அதே மாதிரி அப்பாசியா ஹலீஃபாக்கள் ஒருத்தர் நபின்ட்டு வந்தான். அங்க இருந்த ஹலீஃபா என்ன பண்ணாரோ, அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில போட்டாரு. பிறகு போய் விசாரிச்சார், ஏன்பான் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே அலையிற, உனக்கு என்ன தேவை, சாப்பாடு தானே தேவை, சாப்பாட்டுக்காக தானே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அரசாங்கத்துடைய அந்த சமையல் அறையில கொண்டு போய் விட்டு இவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சாப்பாடு கிடைச்சு போச்சு. அதுக்கு பிறகு நபி சொல்றது இல்ல, சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அரசர் ஹலீஃபா அந்த பக்கம் போறாரு, ஏப்பா இப்ப எப்படி நபி நபியா இருக்க நபின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ இப்ப வகையெல்லாம் வருது அப்படின்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சமையல் அறைக்கெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு.